இன்றைக்கி வந்து அதாவது ப்ரேயருக்கு வந்தேன். ப்ரேயருக்கு வர்றப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒன்று, அதை எப்படி வேணாலும் நம்ம பேர் சொல்லி கூப்பிடலாம். அந்த ப்ரேயருக்கு வந்தப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தோணுச்சு, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இறைவா, உன்னை எப்போவுமே மறக்காத அந்த உணர்வுகள் எண்ணங்கள் எனக்கு கொடுக்கணும். அதே போல் எனது அருமை சேதுவையும் மறக்காத ஒரு நிலை எனக்கு கொடுக்கணும். ஏன்னா உன்னை மறக்காமல் இருக்கிறப்ப மனம் அமைதியாக இருக்குது. எங்கள் சேது வந்து, அப்பா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அது ஒன்று தான் எனக்கு ஆசை அப்படிம்பாரு. அதனால் இப்போ உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஓண்டரிங் வாங்கினாங்க, நினச்சபடி எல்லாம் போயிட்டுருக்கேன். எல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணுறார், இருக்கப்போ நிறைய ஹெல்ப் பண்ணார். இப்போ உடல் ரீதியாக இல்லை, இருந்தாலும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கே போனாலும். அதனால் சேதுவுக்கு நன்றி. எல்லாருக்கும் மேலே ஒரே ஒருத்தருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுதான் எல்லா புகழும் இறைவனுக்கேம்பாங்க. எல்லாமே இறைவனுக்கு தான். இறைவா, உன்னை பற்றி நினைக்கிறதுக்கு எனக்கு மனசை கொடுத்துருக்க, எனது அருமையான சேது எனக்கு கொடுத்துருக்க, எத்தனை ஜென்மங்கள் எத்தனை பிறவிகள் வந்தாலும் எனக்கு சேது மகனாவோ இல்லை நான் அவருக்கு மகனாவோ பிறக்கணும், அவ்வளோ அருமையான பிள்ளை. எல்லாமே இறை ஆற்றல். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. மே காட் பிளஸ். தேங்க்யூ.